எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் படம் பார்க்க போகிறீங்க? பார்க்கலாம். சந்தானம் எப்பயும் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ ஃப்ரீயாக வேறு டிக்கெட் கிடச்சிருக்கு, கெலிக்கிறோம் இன்றைக்கி. நம்ம எப்படி ஃப்ரீயாக டிக்கெட் கிடச்சிருக்கு? ஏதோ ஒரு ஆர்சிஎன் டிவி நான் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ அதில் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. அதில் ஆப்ஷன் ஏபின்னு சொன்னாங்க. நான் கரெக்டான ஆப்ஷன் சொன்னேன், மூணு டிக்கெட் போட்டேன், டபக்குன்னு கொடுத்துட்டாங்க, வந்துட்டோம். சூப்பர். என்ன எக்ஸ்பெக்டேஷனில் படம் பார்க்க போகிறீங்க? காமெடியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போகிறோம். டிக்கெட் எப்படிக்கா கிடச்சிது? ஆர்சிஎன் டிவி மூலமா. கான்டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா? ஆர்சிஎன் டிவி பார்ப்பீங்களா? உங்களுக்கு ஆர்சிஎன் டிவி தெரியும்? தெரியும். என்ன எக்ஸ்பெக்டேஷனில் படம் பார்க்க போகிறீங்க? ஹாரராக இருக்கும். தேங்க்ஸ்க்கா. பிரதர், என்ன எக்ஸ்பெக்டேஷனில் படம் பார்க்க போகிறீங்க? சந்தானம் காமெடி. இதுக்கு முன்னாடி அவருடைய படம் பார்த்துருக்கீங்க? அவர் ஹீரோ பண்ண நல்லா படம் பார்த்துருக்கேன். டெல்லி தொட்டு 1, 2 எல்லாமே பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே வருஷம். டிக்கெட் எப்படி பார்த்தா கிடச்சிது? டிக்கெட் ஆர்சிஎன் சேனலில். எப்படி அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி வின் பண்ணீங்க? அவங்க கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்காந்துருக்கீங்க? ஆ, ஃப்ரெண்ட்ஸ் தான். சூப்பர். தேங்க்ஸ் பிரதர். ஆனால் நீங்கள் இப்போ நான் படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க வரீங்க? நான் ரெகுலராக நான் சந்தான படம்னு வச்சுங்க, நான் வந்து நல்லா போய் பார்ப்பேங்க. அவர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி நான் பார்த்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி. அவர் காமெடியே நல்லாயிருக்கும் நமக்கு. அவருடைய தெளி தொட்டு 1, 2 பார்த்துட்டீங்களா? ஆ, பார்த்துட்டேன். இந்த படத்துக்கு டிக்கெட்டு எங்கே வாங்க? அவர் ஸ்பான்சர் பண்ணார். மாப்பிள்ள தான் எனக்குங்க. அவர் ஸ்பான்சர் பண்ணார். தெரியுங்களா? அவர் தெரியலைங்க. அப்போ தெரியல. அப்போ தான் திடீர்னு மாப்பிள்ள கூப்பிட்டாருங்க, அதனால் வந்தேன். ஆர்சிஎன் டிவியில், ஆர்சிஎன் டிவிலங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் மாதிரி, அதாவது டிடி ரிட்டர்ன்ஸுக்கு வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு கொஸ்டின் கேட்டோம், அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு நாங்கள் டிக்கெட் கொடுத்துருக்கோண்ணா. சரி, சரிங்க. சரி, வைக்க வைக்கங்க. ஆ, சரிங்க. அது நல்லா வரணும். இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகணும். ஆ, பார்த்து பார்ப்பேங்க. பார்ப்பாங்க. ஆ, பார்ப்பாங்க. ப்ரோக்ராம்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிரதர், படம் எப்படி பிரதர் இருக்கும்? என்ன எக்ஸ்பெக்டேஷனில் பார்க்க போகிறீங்க? ஹாரர் காமெடின்னு சொன்னாங்க, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. உங்களுக்கு டிக்கெட் எப்படி பிரதர் கிடச்சிது? டிக்கெட்டு தம்பி தான். தம்பி வந்து ஆர்சிஎன் டிவியில் தான் வந்துட்டு கான்டெஸ்ட் வின் பண்ணி தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். ஆர்சிஎன் டிவி பார்ப்பீங்களா? ஆ, பார்ப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்ன பார்க்க வரீங்க? ஆனால் ஏற்கனவே ரெண்டு பாட்டும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இப்போ எதுவும் பார்க்கலான்ட்டு ஒரு ஆர்வத்தில் வந்துருக்குறோம். ரெண்டு பாட்டுமே சிரிப்பு, சிரிப்பு, அருமையான சிரிப்பு படம். ஃபேமிலியோட பார்க்க வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வீக்கெண்ட் நல்ல ஸோ ஃப்ரீயாக வெளியே வந்திருக்கோம். தில்லுக்கு தொட்டு 1, 2 பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்ப்போம். பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். நல்லா பார்க்க வரீங்க. காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரிவ்யூஸ் எல்லாம் ரெண்டு நாளாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். காமெடி நல்லாயிருக்கு, சந்தானோட கம்பேக் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னால இந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம் சார். மெயினாக என்டர்டெயின்மெண்ட் தான். சந்தானம்னாலே என்டர்டெயின்மெண்ட் தானே. அவர் முதலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப விரும்பி பார்ப்போம். அவரோட காமெடிஸ் எல்லாமே நல்லா பிடிக்கும். டிக்கெட் கிடைச்சதுங்களா? ஓகே மேம், தேங்க்ஸ். மேம், என்ன எக்ஸ்பெக்டேஷனில் மேம் படம் பார்க்குறீங்க? ஹாரர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாரர் ஃபேன் தான். ஸோ காமெடி ப்ளஸ் ஹாரர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். தில்லுக்கு தொட்டு 1, 2 பார்த்துருக்கீங்களா? ஆ, 1 பார்த்துருக்கேன். 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 வந்து அதோட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம். பார்க்குறீங்க? காமெடியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேங்க. ஹாரர் கம்மியாக இருக்கும், காமெடி தூக்கலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். அவருடைய முந்தின படம்லாம் பார்த்துருக்கீங்க? ஆ, டிடி 1, 2 ரெண்டுமே பார்த்துருக்கேன். அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏ, ட்ரெய்லர் பார்த்துறீங்களா? ஆ, ட்ரெய்லர் பார்த்தேன். நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். எக்ஸ்பெக்டேஷன்ல பார்க்க வரீங்க மேம்? படம் ஜோக்கா இருக்குன்னாங்க, ஜாலியாக இருக்குன்னு பார்க்க வந்தேன். நீங்க மேம்? அரரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பார்க்கலான்னு வந்திருக்கோம். காமெடியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி அவருடைய இந்த செம காமெடியாக இருக்கும், சரி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து. படம் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம், செகண்ட் பார்ட் பார்த்தோம், சூப்பராக இருக்குது. சந்தானம் கவுண்டரெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செம. அதனால் ஃபஸ்ட்டு செகண்டு சூப்பராக இருந்துச்சு. அது ஹாரர் காமெடி தெரியல. ஆ, பார்த்தோம், ரிவ்யூ பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ப்ரமோலையும் நல்லா இருந்துச்சு, அதை பார்க்கலான்ட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்லுங்கள். ஓ, ஓகே, கண்டிப்பாக. அது பார்க்குறக்கு முன்னாடியே சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். ரொம்ப நன்றிங்க. எக்ஸ்பெக்டேஷனில் படம் பார்க்க போகிறீங்க சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, ரிவ்யூலாம் கேட்டால் ரிவ்யூலாம் எல்லாம் நல்லாயிருக்குன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாக இருக்குன்னாங்க. அதான் சின்ன தம்பி வந்து நல்லாயிருக்கும், அவனுக்கெல்லாம் அது பிடிக்கும்.
அதனால கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்புறம் சந்தானம் தான் நடிச்சிருக்காரு தெரியும்ல. ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஒரு நல்லா விரும்பி பார்ப்பாரு. ஃபஸ்ட்டு செகண்ட் தில்லுக்கு தொட்டு தேடு பார்ட்டு தேடுங்கனால அப்படி வந்துருக்காங்க. தேங்க்யூ. பார்க்க போகிறீங்க கா செகண்ட் ஹாஃப் காமெடியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக போகிறேன். சந்தானம் பேக் டு ஃபார்ம்னு சொன்னாங்க, அதுக்காக போகிறேன். படம் பார்த்துன்னு சொல்லுங்கள். ஓகே பஸ். சரி, எல்லாத்தையும் கேட்குற மாதிரி என்ன எக்ஸ்பெக்டேஷனில் படம் பார்க்க போகிறீங்க? ப்ரோ எனக்கு சந்தானம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அவர் படம் பேய் படம்னாலே செம்ம காமெடியாக இருக்கும், அது இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் நேற்றையே வந்திருப்பேன், நேற்று எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளியே. ஸோ அதனால தான் நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டிடி, அதாவது டிடினா திலுக்கு துட்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது, பட் அதோட ஒன்று ரெண்டு பார்த்துட்டீங்களா? அதெல்லாம் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். நான் ரெண்டாவது பாட்டு மட்டும் மூணு டைம் பார்த்துருக்கேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த படத்தை. ஸோ அதெல்லாம் பேய் படனாலே அது நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகும். ஸோ அதனால் வந்திருக்கேன். நானும் திலுக்கு துட்டு இப்போ ரெண்டு பார்த்துருக்கேன், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்டர்வல் சீன் அப்போ அந்த மீசையெல்லாம் போட்டு விடுவார் தெரியுங்களா, அவங்க பொண்ணோட அப்பாவுக்கு, அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரெஸ்ஸு தெரியுது அப்படி மறைங்க அப்படின்னு சொல்லி இந்த சீன்லாம் மனோர் இதுவோ அதெல்லாம் வேறு லெவலுக்கு, அதனால தான் அப்படி படத்துக்கு வந்துருக்கிறது. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பிரதர். டிடி தானே நம்ம இவர் என்னடா அது சந்தானம், அவர் நடிப்பு பார்க்குறதுக்கு தான் போனேன். நல்லா ஒன்று பாட்டு ஒன்று நல்லா இருந்துச்சு, சரி ரெண்டாவது பாட்டு நல்லா இருக்குன்னு பாரு. மூணாவது பாட்டு, மூணாவது பாட்டு அது என் பையன் விருப்பத்துக்காக தான் வரேன், அவரதான் வேறு ஒன்றும் இல்லை. நீ அவன்கிட்ட கொடுங்க, அவன் பேசுவான். நீங்கள் ரெண்டு பாட்டு பார்த்துட்டீங்க? ஆ, பார்த்தாச்சு. அது எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. இப்போ மூணாவது பாட்டு என்ன எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அதே அளவுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு. காமெடியா என்டர்டைன்மெண்ட்? காமெடியா. பார்த்துட்டு வாங்க. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி படம் பார்க்க போகிறீங்க? எதுங்க சார் படம், என்ன படம் பார்க்க வந்துருக்கீங்க? நாங்கள் இதுங்க என்ன அதுக்குள்ளே மறந்துட்டாங்களே. ஆ ஆமாங்க. என்ன எப்படி இருக்கும் படம், என்ன எதிர்பார்ப்பில் படம் பார்க்க போகிறீங்க? படம் வந்து பொண்ணு சொன்னால் அப்படிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜோக்காக இருக்கும், படம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹாரர் காமெடி? ஆமாங்க. அவருடைய மற்ற படங்கள் பார்த்துருக்கீங்க? மற்ற படம் நான் பார்க்கலீங்க, இதே ஃபஸ்ட் டைமுங்க. அதை கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன டிவிங்க? ஆர்சியன் டிவி. ஆர்சியன் டிவி பார்ப்பீங்களா? ஆ அது பார்ப்பேங்க, பார்ப்பேங்க. ஆ ப்ரோக்ராம் பார்த்து பார்ப்பேன், பார்ப்பேங்க. தேங்க்யூ சார. நான் பார்த்தா தான் தெரியும் எனக்கு. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேசிகிட்டு இருந்தா அப்படி படம் நல்லா இருக்குண்ணா அப்படி. ஒன்றரை மணி ஷோக்கு வந்துட்டு போன அப்படி அம்மா. ஆ நல்லா இருக்குங்களா அம்மா? அது வந்து ரிவ்யூ கண்டிப்பாக சொல்கிறேங்க. தேங்க்யூ சார். மூவி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதனால சரி பார்க்கலாம். சந்தானத்தோட பழைய ரெண்டு படம் பார்த்துட்டு? ஆ பார்த்துட்டேன், அது சூப்பராக இருக்குது, அதனால தான் அதை பார்க்க வந்துருக்கோம். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் படம் பார்க்குறீங்க? முன்னாடியா சந்தானம் படம் பார்த்துருக்கீங்களா? நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள் படம் பார்த்து. இல்லைங்க ஜி, ரெண்டு மூணு பாட்டு பார்த்துருக்கோம், இது மூணாவது பாட்டா. அது நம்ம ஆள் தான் கூட்டம் தான் அப்படி வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்தான். தெரில என்ன என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரில. இந்த இவர் தான் ரொம்ப நாள் கழிச்சு இவனை பார்க்குறோம். சந்தான படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல? பார்த்துருக்கலாம். தியேட்டர்லாம் பார்த்ததில்ல, டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் தியேட்டர். ஓகேவா, பார்த்துட்டு வந்து? ஆ ஓகே. நம்ம ஆள் தாங்க முக்கியம். இல்லை ரிவ்யூ நல்லாயிருக்குன்னாங்க. சரி நல்லா இருந்ததுன்னா அதுக்காக தான் வந்தோம், ஏன்னா சந்தானம் பேக் டு ஃபார்ம்லாம் சொல்கிறாங்க, அதனால் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது. தேங்க்ஸ் பிரதர். ஆர்சிஎன் டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, படம் சூப்பராக இருக்குது. வழங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நாங்கள் அது மூலயமா தான் வந்து படம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். ஆர்சிஎன் டிவிக்கு ஒரு தேங்க்ஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பர் சூப்பருங்கண்ணா. சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் மேம். ஆர்சிஎன் டிவிக்கு ஒரு ஓ போடுங்க, நாங்கள் உள்ளேயே கத்திட்டோம். ஆர்சிஎன் டிவிக்கு ஒரு ஓ. தேங்க்யூ மேம். படம் வேறு லெவலில் இருக்குது, ஃபுல்லாக காமெடி தான், படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆர்சின் மூலிமா கிடச்சிது. ஆர்சினில் எப்படி உங்களுக்கு கிடச்சிது, என்ன கான்டெஸ்ட்டு? கான்டெஸ்ட் ஒரு போட்டி மாதிரி கேம் மாதிரி தான் வச்சாங்க. அந்த கேமில் எப்படின்னா ஆன்சர் பண்ண சொன்னாங்க, அங்கே இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் பண்ண சொல்லி. வாட்ஸ்அப்பில் அதான் வாட்ஸ்அப்பில் பண்ணால் தான் போட்டுட்டாங்க. அது நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஈஸியாக கிடச்சிருச்சு. இதை எப்படி நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஆர்சின் அடுத்து பண்ணலாமா நிறையா? ம், பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ண தேங்க்யூ பிரதர். உங்களுக்கு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எந்த அடியும் செம ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. படம் நீங்கள் எப்படி படம் ப்ரோ டிக்கெட் அதான் ஆர்சிஎனில் கேள்வி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது மூலிமா தான் நானும் வாட்ஸ்அப்பில் இது பண்ணி வாங்கியிருந்தேன் ப்ரோ. நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் ஃபுல் ஃபன் தான் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. அக்கா படம் எப்படிக்கா இருந்தது? ஆ நல்லா இருந்துச்சு. டிக்கெட் எப்படிக்கா கிடச்சிது? எல்லாமே நாங்கள் இங்கே தான் வந்து புக் பண்ணோம். தேங்க்ஸ் பிரதர். படம் எப்படி ப்ரோ? படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆ பரவாயில்ல. அண்ணா படம் எப்படிங்கண்ணா இருக்குது? படம் செம ஃபன்னாக இருக்குதுங்க, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. குழந்தை எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம், செம ஃபன்னு, சிரிச்சு சிரிச்சு வாயெல்லாம் வலிக்குது. அந்த அளவுக்கு காமெடி தான் படம், சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது, காமெடி இன்னும் செம. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ராஜேந்திரனோட காமெடி நல்லாவே இருக்குது. ஓகே. அதான் படம் எப்படி பிரதர் இருந்தது? நல்லா இருக்குது. சந்தானம் ரிட்டர்ன்ஸ்.
ஆமாம் இது நல்லா ஒரு நல்ல இடத்துல காமெடி நிறையா இருக்குது நல்லா ஒர்க் அவுட் ஆகி செகண்ட் ஹாஃப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் பிரதர் சொல்கிறது படம் சூப்பராக இருந்தது அங்கே பார்த்து பேசுகிறேன் படம் சூப்பராக இருந்தது நல்லா காமெடியில இருந்தா காமெடியில இருந்தா நல்லா என்டர்டெயின்மென்ட் பண்ணி எல்லா டைமென்ட் பண்ணேன் சிரிப்பு ரொம்ப இருந்தா ஓகேடா தேங்க்ஸ்டா அண்ணா படம் எப்படிண்ணா படம் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்கும் நல்லா காமெடி கரெக்டான டைமிங் தான் எடுத்திருக்காங்க படம் படம் எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா சிரிச்சிங்களா என்ஜாய் பண்ணீங்களா வேற லெவலா சூப்பர்